السلام عليكم ورحمة الله وبركاته. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான்காவது தரத்திலே லுகா அரபியா என்ற பாடத்திலே நாம் தற்போது இணைந்திருக்கிறோம். இன்றைய முதலாவது வகுப்பிலே முக்கியமான அரபு மொழி தொடர்பான சில விடயங்களை நாம் இந்த முதல் வகுப்பிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். الدرس العاشر الدرس العاشر பத்தாவது பாடம் பத்தாவது பாடம் பத்து பாடம் அப்படி என்று சொல்வதற்கும் பத்தாவது பாடம் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. الدرس العاشر என்று சொன்னால் பத்தாவது பாடம். இதுவும் அரபு மொழியில் முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் அது தொடர்பாக நம்ம சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த பத்தாவது பாடத்தில் ஹாமித் முகமது இரண்டு பேருக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய ஒரு உரையாடலை இங்கே தந்திருக்கிறார்கள். அதை ஒரு உரையாடலாக நாம் பார்க்காமல் அதிலே வரக்கூடிய விடயங்கள் எப்படி கேள்வி கேட்பது, அதற்கு எப்படி அரபு மொழியில் பதில் சொல்வது என்பதை நாம் இதிலே அவதானிக்க வேண்டும். ஹாமித் கேட்கிறார், மன் அந்த மன் அந்த நீங்கள் யார். இங்கே கேள்வியாக மண் என்றால் யார், அந்த என்றால் நீ, மண் அந்த என்றால் நீ யார். நம்ம கடந்த வகுப்பிலே மூன்றாவது தரத்திலே இதை அடிப்படை விஷயங்களாக படித்திருக்கிறோம். மண் என்றால் யார், அந்த என்றால் நீ, மண் அந்த என்றால் நீ யார். அதற்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம், அன தாலிபுன் பில் ஜாமியா, அன தாலிபுன், அன தாலிபுன் என்றால் நான் ஒரு மாணவன், பில் ஜாமியா என்றால் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவன், நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவன். இந்த வசனத்திலே பா பா என்ற எழுத்தை கொண்டு இங்கே பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்திலே என்ற அந்த அர்த்தத்திலே பா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் உதாரணமாக வீட்டில் பள்ளிவாசலில் என்று நாம் பயன்படுத்துகிற போது ஃபீ என்ற சொல்லை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். அதே போன்று குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் பாடசாலையிலே, அதே போன்று வகுப்பிலே, இந்த மாதிரியான ஒரு சில சந்தர்ப்பங்களிலே பா என்பதை பயன்படுத்துவதும் அரபு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அதை பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அன தாலிபுன் பில் ஜாமியா என்றால் நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவன், நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவன் என்று நாம் அதற்கு பதில் சொல்லலாம். அந்த தாலிபுன் ஜதீத், நீங்கள் புதிய மாணவரா. அந்த அந்த என்றால் நீ, அதற்கு முன்னால் ஒரு ஹம்சாவை போட்டால் அந்த என்றால் கேள்வியா, நீயுமா நீயா. தாலிபுன் அந்த தாலிபுன் என்றால் நீ ஒரு மாணவன், அந்த தாலிபுன் என்றால் நீ ஒரு மாணவனா. அந்த தாலிபுன் ஜதீதுன், நீ புதிய மாணவனா, பல்கலைக்கழகத்தில் புதிய மாணவனா, புதிதாக சேர்ந்திருக்கிறாயா என்பது அதனுடைய அர்த்தம். தாலிபுன் ஜதீதுன் என்றால் புதிய மாணவன், தாலிபுன் ஜதீதுன் புதிய மாணவன். எனவே ஒன்றை வர்ணித்து நாம் பேசுகிற போது வர்ணிக்கக்கூடிய சொல்லை கடைசியாகவும் எதை வர்ணிக்கிறோமோ அதை முன்னுக்கும் நின்று செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். தாலிபுன் ஜதீதுன் புதிய மாணவன். இந்த இடத்திலே ஜதீதுன் தாலிபுன் என்று நாம் போட முடியாது, அது அரபு மொழியில் அவ்வாறான ஒரு நடைமுறை கிடையாது. அந்த தாலிபுன் ஜதீதுன் என்றால் நீ புதிய மாணவனா. அதற்கு பதில் சொல்லும்போது நாம், ஆம் அன தாலிபுன் ஜதீதுன், நான் புதிய மாணவன், நான் புதிய மாணவன். எனவே இங்கே வரக்கூடிய அந்த பயன்பாட்டு முறைகளை அவதானிக்கும் போது ஒவ்வொரு வசனங்களை எப்படி நாம் அமைத்து கொள்ள முடியும், அவ்வாறு அமைக்கும் போது எந்தெந்த சொல்லை எந்தெந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக மின் ஐன அந்த, மின் ஐன அந்த, மின் ஐன அந்த என்றால் நீ எந்த நாட்டை சேர்ந்தவன். மின் என்றால் இருந்து என்ற அர்த்தம், ஐன என்றால் எங்கே, அந்த நீ. மின் ஐன அந்த என்றால் நீ எங்கிருந்து வருகிறாய் என்றால் அதனுடைய அர்த்தம் நீ எந்த நாட்டை சேர்ந்தவன். மின் ஐன அந்த, நீ எந்த நாட்டை சேர்ந்தவன். அன மினல் ஹிந்த், நான்
இந்தியாவை அல்ஹிந்த் என்றால் இந்தியாவுக்கு சொல்லப்படும் மினல் ஹிந்த் அன மினல் ஹிந்த் நான் இந்தியாவை சார்ந்தவன் இந்தியாவை சேர்ந்தவன் நான் ஒரு இந்தியாவை சேர்ந்த மாணவன் இந்த இடத்தில ஹிந்த் என்ற இந்தியா என்ற ஒரு நாட்டை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு அலிஃப்லாம் அல் ஹிந்த் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது அதிகமாக அலிஃப்லாம் சேர்ப்பது நாடுகளை பற்றி சொல்லும் போது அலிஃப்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில நாடுகளுக்கு மாத்திரம் அல் ஹிந்த் என்று சொல்லப்படும் உதாரணமாக அஸ் சவுதியா அல் மகரிப் அதே போன்று அல் குவைத் அல் கத்தர் இவ்வாறு அரபு நாடுகள் அதிகமாக அலிஃப்லாமை சேர்த்து பயன்படுத்துவார்கள் ஸ்ரீலங்கா என்று சொல்லும்போது அல் அஸ் ஸ்ரீலங்கா என்று சொல்வது கிடையாது அதே போல நேபாள் நேபாளம் என்று சொல்லும்போது அந்நேபால் என்று பயன்படுத்துவாங்க எனவே அலிஃப்லாம் சில நாடுகளுக்கு அலிஃப்லாம் சேர்த்து பயன்படுத்தப்படும் இன்னும் சில நாடுகளுக்கு அலிஃப்லாம் சேர்க்க முடியாது அது சேர்ப்பது வளமை கிடையாது அதனால நம்ம எது வல்லமை என்பதை தெரிந்து அதன்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன மினல் ஹிந்த் என்றால் நான் இந்தியாவை சேர்ந்தவன் நான் இந்தியா மாணவன் இந்தியாவை சேர்ந்த ஒரு மாணவன் மஸ்முக உன்னுடைய பேர் என்ன ஹாமித் கேட்கிறாரு மஸ்முக உன்னுடைய பேர் என்ன இஸ்மி முஹம்மத் என்னுடைய பேர் முஹம்மத் இவ்வாறு நாமும் நம்முடைய பேர்களை இன்னொரு கேட்கும் போது மஸ்முக உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டால் அவர் இப்ராஹிமாக இருந்தால் எப்படி சொல்ல வேண்டும் இஸ்மி இப்ராஹிம் என்னுடைய பேர் இப்ராஹிம் என்று சொல்ல வேண்டும் அடுத்ததாக கேட்கிறார் ஒமன் ஹாதல் ஃபதா அல்லதி மாக ஒமன் ஹாதல் ஃபதா இந்த இளைஞன் யார் ஒமன் ஹாதல் ஃபதா இந்த இளைஞன் யார் அல்லதி மாக உங்களோடு இருக்கின்ற இந்த இளைஞன் யார் இந்த வாலிபன் யார் ஒமன் ஹாதல்லதி மாக ஒமன் ஹாதல் ஃபதா அல்லதி மாக மா என்றால் உடன் மாக என்றால் உன்னுடன் முதர்ரிசி ஆசிரியருடன் மாணவனுடன் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் அதே போன்று ஹாதல் ஃபதா இந்த இளைஞன் ஹாதா ஃபதன் என்றால் இவன் ஒரு இளைஞன் ஹாதல் ஃபதா என்றால் இந்த இளைஞன் இதை நாம் கடந்த மூன்றாவது தரத்தில் படித்திருக்கிறோம் அதை சற்று ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டும் ஹுவா அவர் ஜமீலி அவர் என்னுடைய வகுப்பு நண்பர் ஜமீல் என்றால் வகுப்பு நண்பன் ஹுவா ஜமீலி அவர் என்னுடைய வகுப்பு நண்பன் ஹுவா ஐபன் அவருமா ஐபன் என்றால் அவருமா ஹுவா ஐபன் மினல் ஹிந்த் அவரும் இந்தியாவை சேர்ந்தவரா அவரும் இந்தியாவை சேர்ந்தவரா லா இல்லை ஹுவா மினல் யாபான் அவர் ஜப்பானை சேர்ந்தவர் அவர் ஜப்பானை சேர்ந்தவர் இங்கே யாபான் ஜப்பான் என்பதற்கு அரபு மொழியிலே யாபான் என்று சொல்லப்படும் அல் யாபான் அரபு மொழியிலே ஜப்பான் என்ற நாட்டுக்கு அலிஃப்லாமை சேர்த்து பயன்படுத்துவதன் வழக்கமாக இருக்கிறது மஸ்முஹு அவருடைய பெயர் என்ன அவருடைய பெயர் என்ன இஸ்முஹு ஹம்சா அவருடைய பெயர் ஹம்சா மா லுகதுக யா முஹம்மத் மா லுகதுக லுகா என்றால் மொழி லாங்குவேஜ் மா என்றால் என்ன மா லுகதுக உங்களுடைய மொழி என்ன யா முஹம்மது முஹம்மதே உங்களுடைய மொழி என்ன நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்கள் என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது அவர் சொல்கிறார் லுகதி அல் உர்தியா லுகதி அல் உர்தியா என்னுடைய மொழி உருது என்னுடைய மொழி உருது லுகதி அல் உர்தியா என்னுடைய மொழி உருது ஹிய லுகதுன் சஹ்லா இங்கே உர்தியா உருது மொழி என்று சொல்லிவிட்டார் இப்போது மீண்டும் உருது மொழி என்று ஆரம்பிக்க வேண்டிய தேவை கிடையாது அது என்று நாம் அதை ஒரு வாக்கியத்திலே அல்லது ஒரு பந்தியிலே வந்து ஒரு சொல் வந்துவிட்டது என்றால் அதை பற்றி பேசும்போது அதே சொல்லை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதை குறிக்கக்கூடிய அது அவர் அவன் என்ற அந்த சொற்களை தான் பயன்படுத்த வேண்டும் அதாவது அரபு மொழியிலே மமாயிர் என்று சொல்வார்கள் மமீர் அந்த சொல்லுக்கு பயன்படுத்துகின்ற பிறவி சொற்கள் என்று நாம் அதை பயன்படுத்த முடியும் எனவே உருதியா என்பது பெண்பாலாக இருக்கிறது நாம் ஆரம்பத்தில் படித்திருக்கிறோம் பெண்பாலை உயிர் அற்ற பொருட்களாக இருந்தால் அதிலே பெண்பாலை எப்படி தீர்மானிப்பது என்று சொல்லும் போது கடைசியிலே இங்கு இருக்கக்கூடிய தா இந்த தா வடிவத்தில் இருக்கக்கூடிய அல்லது தனிமையாக வருகிற போது
நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தா எப்படி வரும் என்று, இப்படியான தா வந்தால் அது பெண்பால் என்று நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அது அதை பெண்பாலாக நாம் கருதுகிற போது ஹிய என்று சொல்ல வேண்டும். அஹிய அது லோகத்துன் சஹலத்துன், அது இலகுவான மொழியா, அது இலகுவான லேசான மொழியா. நாம் ஆம் ஹிய லோகத்துன் சஹலா, அது இலகுவான மொழி, அது இலகுவான மொழி. வஹம்சா, ஹம்சா இருக்கிறாரு, மா லுகத்துஹு, அவருடைய லுகா, அவருடைய மொழி என்ன, அவருடைய மொழி என்ன. லுகத்துஹுல் யாபானியா, அவருடைய மொழி ஜப்பான் மொழி, அவருடைய மொழி ஜப்பான் மொழி. வஹிய லுகத்துன் சாபா, அது கஷ்டமான ஒரு மொழி, கஷ்டமான ஒரு மொழி. இங்கே லுகால் யாபானியா, ஜப்பான் மொழி என்று அந்த மொழியை எப்படி அந்த எழுத்துக்களை எப்படி எழுதுவது என்பதை போட்டிருக்கிறார்கள். ஐன அபூக யா முஹம்மத், ஐன எங்கே, அபூக உங்களுடைய தந்தை எங்கே, யா முஹம்மத், முஹம்மதே உங்களுடைய தந்தை எங்கே என்று ஹாமித் கேட்கிறார். உங்களுடைய தந்தை எங்கே என்று ஹாமித் கேட்கிறார். அபி என்னுடைய தந்தை, ஃபில் குவைத், என்னுடைய தந்தை குவைத்தில் இருக்கிறார். குவைத்தில் இருக்கிறார் என்றால் குவைத்திலே வேலை பார்க்கிறார், குவைத்திலே அவர் ஏதாவது தொழிலுக்காக சென்றிருப்பார். அபி ஃபில் குவைத், என்னுடைய வாப்பா குவைத்தில் இருக்கிறார். ஹுவ தபீபுன் ஷஹீர், ஹுவ அவர் தபீபுன் ஷஹீருன், அவர் பிரபலமான ஒரு வைத்தியர், அவர் குவைத்தில் இருக்கிறார். அவர் ஒரு பிரபலமான வைத்தியர் என்றால் அவர் வைத்தியராக குவைத்தில் வேலை பார்க்கிறார் என்பது அதனுடைய அர்த்தம். அப்ப அதை எப்படி சொல்ல வேண்டும், அபி ஃபில் குவைத் ஹுவ தபீபுன் ஷஹீருன், என்னுடைய தந்தை குவைத்தில் இருக்கிறார், அவர் பிரபலமான ஒரு வைத்தியர். ஐன உம்முக, உங்களுடைய தாய், உங்களுடைய தாய் எங்கே. ஹிய ஐலன் ஃபில் குவைத்தி மா அபி, ஹிய ஐலன் அவளும் தாயும் ஃபில் குவைத், குவைத்திலே தான், மா அபி என்னுடைய தந்தையோடு குவைத்தில் தான் என்னுடைய தாயும் இருக்கிறார். ஹிய முதர்ரிசத்துன் ஹுனாக, அவர் ஹுனாக் முதர்ரிசத்துன் ஆசிரியர், ஆசிரியையாக கடமையாற்றுகிறார். ஹுனாக் அங்கே ஆசிரியையாக கடமையாற்றுகிறார். அதஹப்த இலல் குவைத்தியா முஹம்மத், அதஹப்த நீங்கள் சென்றீர்களா, சென்றிருக்கிறீர்களா, இலல் குவைத், குவைத்துக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா, யா முஹம்மத், முஹம்மதே நீங்கள் குவைத்துக்கு சென்றிருக்கிறீர்களா. இங்கே கேள்வியாக மாற்றுவதற்கு அதிகமாக எல்லா வசனங்களுக்கு முன்னாலும் இந்த ஹம்சா, இந்த ஹம்சா பயன்படுத்தப்படுவதை நாம் அவதானிக்கிறோம். எனவே அது கேள்வியாக பயன்படுத்துவதற்கு, கேள்வியாக ஒன்றை ஒரு வசனத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தஹப்து, ஆம் தஹப்து சென்றிருக்கிறேன். உங்களுடைய நண்பர், வகுப்பு நண்பர், ஐன அபூஹு அவருடைய வாப்பா, அவருடைய தந்தை எங்கே இருக்கிறார். அபூஹு ஃபில் யாபான், அவருடைய தந்தை ஜப்பானில் இருக்கிறார். ஹுவா தாஜிரும் கபீரும், அவர் பெரிய ஒரு வியாபாரி, பிசினஸ் மேனாக இருக்கிறார். அலக அஹுன் யா முஹம்மத், அலக உங்களுக்கு, அஹுன் சகோதரர்கள் இருக்கிறார்களா, யாராவது உங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரா, யா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு சகோதரர் இருக்கிறாரா. நாம் ஆம் லி அஹுன் வாஹித், எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். இஸ்முஹு உசாமா, அவருடைய பேர் உசாமா. வஹுவ மை ஹுனா ஃபில் மதீனல் முனவ்வரா, வஹுவ அவர் மை ஹுனா இங்கே என்னோடு இருக்கிறார். ஃபில் மதீனல் முனவ்வரா, ஃபில் மதீனத்தில் முனவ்வரா, மதீனா முனவ்வராவிலே அவர் என்னோடு இருக்கிறார். வலி உஹ்துன் வாஹிதத்துன், எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். இஸ்முஹா அவளுடைய பெயர் ஜெய்னப், அவளுடைய பெயர் ஜெய்னப். வஹிய ஃபில் இராக், அவள் இராக் நாட்டிலே இருக்கிறாள். மா ஜௌஜிஹா அவளுடைய கணவரோடு, அவர் அவளுடைய கணவரோடு இராக்கிலே அவள் இருக்கிறாள். ஜௌஜுஹா முஹந்திசுன் அவளுடைய கணவர், என்னுடைய சகோதரி, அவளுடைய என்றால் என்னுடைய சகோதரி என்பதை இங்கே அதற்கு பகரமான அந்த வமீரை இங்கே பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஜௌஜுஹா அவளுடைய கணவர், முஹந்திசுன் அவர் ஒரு இன்ஜினியராக, பொறியியலாளராக இராக்கிலே வேலை பார்க்கிறார் என்று சொல்கிறார். இதுதான் அவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற உரையாடல். ஹாமித் கேட்கிறார், ஐந்தக்க செய்யாரத்துன் யா அஹி, உங்களிடத்திலே கார் இருக்கிறதா. யா அஹி என்னுடைய சகோதரனே, உங்களிடத்தில் கார் இருக்கிறதா. லா இல்லை, என்னிடத்தில் மா ஐந்தி செய்யாரா, என்னிடத்தில் கார் இல்லை. இந்தி தர்ராஜா, என்னிடத்தில் பைசுக்கள் இருக்கிறது. ஹம்சத்து, ஹம்சா ஐந்தஹு செய்யாரா, ஹம்சா ஐந்தஹு செய்யாரா, அவரிடத்தில் கார் இருக்கிறது. ஹம்சாவிடத்தில் கார் இருக்கிறது. ஹம்சா என்றால்
நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் ஜப்பானை சேர்ந்த ஒரு நண்பர் அவர் சொல்றாரு ஹம்சாவுடத்திலே கார் இருக்கிறது என்று சொல்கிறார் சரியா இதுதான் அவர்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற உரையாடலாக இருக்கிறது இங்கே நாம் ஒன்றை அவதானிக்க வேண்டும் எனக்கு சகோதரன் இருக்கிறான் என்று சொன்னால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் லீ அஹுன் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தி அஹுன் என்று சொல்லக்கூடாது இந்த என்றாலும் லீ என்று சொன்னாலும் எனக்கு இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும் எனவே உயிர் உள்ள ஒரு பொருளை சொல்வதாக இருந்தால் லீ என்ற சொல்லை பார்க்க வேண்டும் லீ என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் லீ லீ அஹுன் லீ உஹ்துன் லீ ஜமீலுன் என்றுதான் பயன்படுத்த வேண்டும் என்னிடத்தில் கார் இருக்கிறது என்று சொல்லும்போது லீ செய்யாரத்துன் என்று பயன்படுத்துவது தவறு இந்தி செய்யாரத்துன் இந்தி செய்யாரத்துன் என்றுதான் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக இங்கே மேலே தரப்பட்டதை போன்ற அந்த உரையாடலில் இடம்பெற்றதை போன்ற சில கேள்வி வடிவங்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது இந்த கேள்விகளுக்கு என்ன செய்ய வேண்டும் இதை வாசித்து பதில் நாம் சொல்ல வேண்டும் உதாரணமாக மின் ஐன ஹம்சா ஹம்சா எந்த நாட்டை சேர்ந்தவன் நாம் உரையாடலில் பார்த்திருக்கிறோம் ஹம்சா ஜப்பானை சேர்ந்தவன் என்று படித்திருக்கிறோம் எனவே ஹம்சா மினல் யாபான் என்று நாம் பதில் சொல்ல வேண்டும் அவ்வாறு இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மேலே உள்ள அந்த உரையாடலை வைத்து பதில் அளிக்க வேண்டும் அடுத்ததாக இங்கே நாம் வமீர் பிறவி சொற்களாக சில இடங்களில் பயன்படுத்தினோம் அவன் அல்லது அது என்பதற்கு ஹா என்றும் ஹூ என்றும் அவள் அல்லது பெண்பாலை குறிக்கக்கூடிய உயர் அகர்ணியான சொற்களாக இருந்தாலும் ஹா என்று நாம் அதை பயன்படுத்துவோம் உதாரணமாக ஹாதிஹில் பின்து தாலிபத்துன் ஹாதிஹில் பின்து தாலிபத்துன் இந்த சிறுமி இவள் ஒரு மாணவி இவள் ஒரு மாணவி திரும்ப இவள் அந்த சிறுமி என்று நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்மு அல் பிந்த் என்று சொல்ல தேவையில்லை எனவே பிந்த் என்பவள் பெண் என்பதால் இஸ்முஹா ஜெய்னப் இஸ்முஹா ஜெய்னப் எனவே இந்த இடைவெளிகளில் இங்கே வருகின்ற ஹூ என்ற லமீர் வருமா அல்லது ஹா என்ற அந்த பிரதி சொல் வருமா என்பதை நாம் தீர்மானித்து இந்த இடைவெளிகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும் இதை வாசித்து நாம் அதற்கு பதிலளிக்க வேண்டும் அதே போன்று இங்கே கேள்வி தரப்பட்டிருக்கிறது கீழே தரப்பட்டிருக்கின்ற கேள்விகளை போன்று ஐந்து கேள்விகளும் அதற்கு ஐந்து பதில்களும் தருமாறு இந்த மூன்றாவது கேள்வி சொல்கிறது அதே போன்று நான்காவது கேள்வியும் கீழே தரப்பட்டிருப்பதை போன்று நாம் அதே போன்ற ஒவ்வொரு சொற்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் வசனங்களை அமைக்க வேண்டும் அடுத்ததாக இங்கே ஒரு வீடு தரப்பட்டிருக்கிறது வீடு பைத்துன் என்றால் வீடு இப்போது இந்த வீட்டை அவனுடைய வீடு என்னுடைய வீடு உன்னுடைய வீடு என்று எப்படி நாம் மாற்றுவது என்பதை தான் இங்கே தந்திருக்கிறார்கள் பைத்துன் என்றால் வீடு இங்கே முதலாவது சொல் பைத்தி என்னுடைய வீடு இரண்டாவது சொல் பைத்துக உன்னுடைய வீடு பைத்துஹு அவனுடைய வீடு பைத்துஹா அவளுடைய வீடு எனவே பைத்தி என்றால் என்னுடைய வீடு என்பதை குறிக்கும் எனவே பைத் என்ற சொல்லுக்கு பதிலாக கலமுன் என்ற சொல்லை போட்டால் காலாமி என்று சொல்ல வேண்டும் அதே போன்று பைத்துக உன்னுடைய வீடு காலமுக பைத்துஹு காலமுஹு பைத்துஹா காலமுஹா என்று இவ்வாறு எல்லா சொற்களையும் நாம் என்னுடையது உன்னுடையது அவனுடையது அவளுடையது என்று நாம் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்த முடியும் எனவே மேலே தரப்பட்ட மேலே நாம் பார்த்த விடயங்களை அதை வரக்கூடிய வசனங்களை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சரியாக புரிந்து திரும்ப திரும்ப இந்த வீடியோவை நாம் பார்ப்பதன் மூலமாக எந்த சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி கேள்வி கேட்கும் போது பயன்படுத்த வேண்டும் அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்து நம்முடைய அரபு மொழி திறமையை வளர்த்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வகுப்பிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு